வணக்கம். உயிரணுவின் பகுதி இரண்டாக இந்த காணொலியில் நாம பார்க்கலாம். போன வீடியோல நாம செல்லின் அமைப்பு, செல்லின் அளவு, செல்லின் வகைகள் என்ன, அதற்குண்டான வித்தியாசங்கள் அதற்குள்ள என்னென்ன இருக்கு, தாவர மற்றும் விலங்கு செல்களின் அமைப்பு என்ன, அதற்குள் இருக்கும் வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இந்த காணொலியில நம்ம செல்லின் அமைப்பை இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்க போறோம். நினைவில் இருக்கட்டும், இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன செல்லின் பார்ட்ஸ் இருக்கோ அதனுடைய பெயர்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெயர்களும் அதனுடைய ஃபங்க்ஷன், அதாவது அதனுடைய பணிகள் என்ன அப்படிங்கிறதையும் நினைவில் பேரலாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பொழுதுதான் அடுத்து நம்ம இன்னும் செல்லும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா நினைவில் எது எதுக்கான பணிகளை செய்யுது, எது நமக்கு தேவைப்படுகிறது, எப்படி தேவைப்படுதுங்கிறதையும் உங்களுக்கு நல்லா புரியும். முன்னாடி பார்த்த மாதிரி நம்ம செல்லின் அமைப்புல மூணு முக்கியமான பகுதிகளை பார்த்தோம். அதாவது வெளி உறை எனப்படும் செல் சவ்வு, திரவநிலை சைட்டோபிளாசம், அதாவது உள்ள இருக்கிற அந்த திரவ நிலை, மூன்றாவதாக உட்கரு. முதலாவது செல் சுவர். இந்த செல் சுவர் என்பது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இது வந்து ஒரு முக்கியமான பேரியராக, அதாவது ஒரு சுவராக நமக்கு வந்து இது புரியுது. அதாவது செல் சுவரிலிருந்து வெளியில இருக்கிற திரவங்கள், அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் எனப்படும் திரவங்களையும், உள்ள இருக்கிற திரவமான சைட்டோபிளாசத்தில் இருக்குவதையும் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு உள்ளேயும் வெளியும் சென்று வருவதற்கான ஒரு சேனலாக இந்த செல் சுவர் வந்து செயல்படுது. செல் சுவரை இங்கிலீஷ்ல பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஒரு ஹைட்ரோபோபிகேட் ஹைட்ரோஃபிலிக் டைல் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தினாலையும் வச்சிருக்கு. அதாவது இந்த இது வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட், அதாவது தண்ணீரை எதிர்ப்பதாகவும், அதாவது ஈஸியா வெளியில இருக்கிற தண்ணீரை உள்ள விடாத அமைப்பாகவும், உள்ள இருக்கிற இந்த வால் போன்ற பகுதி தண்ணீரை பிடித்த பகுதிகளாக, பிடித்த பொருட்களை கொண்ட புரோட்டீன்களை கொண்ட இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். இதை வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது செல் சுவர் என்ன, அது என்ன வேலை செய்கிறது, அதுல இருக்கிற முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன, இதுதான் நமக்கு செல் சுவர் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த புரோட்டீன் சேனல், இந்த பிளாஸ்மா மெம்பரனுடைய ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இப்போதைக்கு நாம ரொம்ப டீப்பா போக தேவையில்லை. செல் சுவர் வந்து முக்கியமா வெளியில இருக்கிற திரவங்கள் உள்ள வராமையும், உள்ள இருக்கிற திரவங்கள் ஈஸியா வெளில போகாம இருக்கிறதுக்காக இது வந்து இருக்கு. முக்கியமா செல் டு செல் கம்யூனிகேஷன் எனப்படும் செல் உயிரியல் நடப்பதற்காக பிளாஸ்மோடெஸ்மாடேட்டா என்பது ஒரு செல்லும் அதனுடைய பக்கத்தில் இருக்கும் செல்லும் உள்ள இணைப்புகளை இது வந்து இந்த டேர்ம் கொண்டு அதை வந்து டினோட் பண்றாங்க. இப்போதைக்கு டேர்ம்ஸும் அதனுடைய பணியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்கெங்க எப்படி எப்படி வேலை செய்கிறது என்பது இன்னும் நம்ம டீடைல்டா அப்புறமா பார்க்கலாம். அடுத்ததாக திரவநிலை சைட்டோபிளாசம். இந்த திரவநிலை சைட்டோபிளாசம் தான் ஒரு செல்லின் மிகப்பெரிய பகுதி அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய பகுதி என்பது வால்யூம் கணக்கில் சொல்லப்படுவதே ஆகுமே தவிர அதனுடைய இன்ஃபர்மேஷனும் அதை அதனுடைய வெயிட்டை வச்சு அப்படி நம்ம சொல்றது. அதாவது இந்த இருக்கிற இதுலயே சைட்டோபிளாசம் என்பது ஒரு பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சிருக்கு செல்லுல. 70-90% இந்த ஜெல்லி போன்ற நீரால் ஆனது. இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும் பார்க்க, 70-90% நீரா இருக்கும். வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற செல். இப்போ உங்களுக்கு வந்து முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த உருண்டையும் ஒரு வால் மாதிரி இருந்தது பிளாஸ்மா மெம்பரேன்ல பாத்திருப்பீங்க. அந்த உருண்டை திருப்பி கீழே தான் இருக்கும். அதாவது தண்ணீரை மிகவும் பிடிக்காத பகுதி, அந்த தண்ணீர் மிகவும் பிடிக்காத பகுதி இருக்கிறதுனால தான் அந்த செல் சுவர் நீடிச்சு நமக்கு இருக்க போகுது. செல் சுவர் வந்து திடத்துக்கும் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் உதவுது. அதே மாதிரி திரவநிலை சைட்டோபிளாசம் என்பது செல்லின் இயக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த செல்லின் நுண்ணுறுப்புகள் இந்த இயக்க பகுதியில சஸ்பெண்ட் ஆகி இருக்கும். அதாவது இந்த சைட்டோபிளாசத்துல அப்படியே மிதந்து கொண்டு இருக்கும். இதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சைட்டோபிளாசம் என்ன, புரோட்டோபிளாசம் என்ன, நியூக்ளியோபிளாசம்னா என்ன அப்படிங்கறதா. இந்த பிளாசங்கள் மிக மிக முக்கியமா இருக்கணும், கொஞ்சம் கவனிங்க. உட்கரு, அதாவது நியூக்ளியஸோட வெளியில இருக்கிற அந்த அந்த பொருட்கள்ல இங்கேயும் நியூக்ளியஸ் அந்த மெம்பரேன்ல இருக்கிறதும் அந்த நியூக்ளியஸ் மெம்பரேனும் ஒட்டி இருக்கிறதும் தான் புரோட்டோபிளாசம். ஆனா நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற திரவம் பேரு நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம இப்போ மூணு பிளாசங்கள் பார்த்திருக்கோம். பிளாசம் என்றால் ஒரு திரவ நிலை, ஒரு ஜல்லி போன்ற நீரான கொண்டது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பிளாசங்கள்ல தான் எல்லா எல்லா நுண்ணுறுப்புகளும் சஸ்பெண்ட் ஆகி இருக்கு. சைட்டோபிளாசத்துல எப்படி நிறைய உங்களுக்கு கால்கை அப்பாரட்டஸ், மைட்டோகாண்ட்ரியா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியலன்னா கவலைப்பட வேண்டாம், நம்ம இன்னுமே இருந்தா பார்க்க போறோம். நியூக்ளியஸ்ல எப்படி இந்த உட்கருவுல எப்படி நியூக்ளியோலஸ், குரோமோசோம் அப்படிலாம் நம்ம சொல்ல போறோமோ அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்து முக்கியமான உறுப்பு இந்த சைட்டோபிளாசத்துல சஸ்பெண்ட் ஆகி மிதந்து கொண்டிருப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு நம்ம எல்லாட்டி சொல்லி சொல்லி கேட்டிருக்கோம். அதையே ஆற்றல் மையம் நம்ம சொல்றோம். அதாவது முக்கியமான சுவாச வினைகள்ல ஈடுபடுறோம், அதாவது ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடுறதுனாலையும், அதை கொண்டு ஏடிபி எனப்படும் ஆற்றல் வெளியீடு செய்யப்படுறதுனாலையும் இதை நம்ம ஆற்றல் மையம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இது கோள அல்லது குச்சி வடிவிலான ரெட்டை செல்வ, அதாவது ரெட்டை செல்வ, அதாவது இன்னர் மெம்பரேன் அவுட்டர் மெம்பரேன் அப்படின்னு இரண்டு மெம்பரேன்களை கொண்டு இந்த மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. இந்த இது வந்து மிக முக்கியமான நுண்ணுறுப்பு இது சைட்டோபிளாசத்தில் இருக்கிறது. இது முக்கியமா ஒன்னு ரெண்டு உறுப்புகள் மட்டும் பார்க்கலாம். முக்கியமா நம்ம பார்க்க போறது செல் சுவர், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அதாவது உட்கர். ஓகேவா? அடுத்ததாக கோல்கை உறுப்புகள். கோல்கை உறுப்புகள் வந்து எப்படின்னா ஒரு செவ்வால் சூழப்பட்ட பை, அந்த பை மாதிரி பை பையா வச்சு அடிக்கினா எப்படி இருக்கும், அதுதான் கோல்கை உறுப்பு. கோல்கை உறுப்பு மிக மிக முக்கியம். எதுக்கு அப்படின்னா இது வந்து ஒரு சுரப்பி குழல் அதெல்லாம் இருக்கும், அதாவது செக்ரிட்டரி வெசிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை கொண்டு இருக்கிறது. இது இது முக்கியமான பணி என்னன்னா நொதிகளை சுரப்பது, உணவை செரிமானம் அடைய செய்வது, அப்புறம் உணவில் இருந்து புரதத்தை பிரித்து செல்லும், அதாவது இருக்கிற சாப்பாட்டுல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் அந்த கோல்கை அப்பாரட்டஸ் மிக மிக முக்கியமா புரோட்டீனை பிரித்து செல்வதற்கும் அதை உடலுக்கு ஸ்டோரேஜ் ஆகவும் இந்த கோல்கை அப்பாரட்டஸ் வேலை செய்யுது. அதனால இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது செல் சுவர், அதன் பணி, சைட்டோபிளாசம் அதனுடைய அமைப்பு, அதனுடைய பணி, ஒரு ரெண்டே ரெண்டு முக்கியமான உறுப்புகள் மட்டும் நம்ம அதில் பார்த்தோம். அடுத்து நம்ம உட்கருக்கு போகலாம். உட்கரு என்பது செல்லின் மூளை எனப்படும், அதாவது இந்த உட்கருவில் இருக்கும் இந்த நியூக்ளியஸ் என, இந்த நியூக்ளியஸ்ல இருக்கிற இந்த குரோமோசோம், குரோமாட்டின் இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் தான் இந்த கோல்கை அப்பாரட்டஸ் மைட்டோகாண்ட்ரியா நீ இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு அதற்கு ஆர்டர் தருது. இதுக்கு மட்டும் இல்ல, அந்த பர்டிகுலர் செல் மட்டும் இல்ல, இதை கொண்டு மற்ற செல்களும் இந்த உட்கருவை வச்சுதான் அதாவது அதனுடைய வேலைகளை தெரிந்து கொள்கிறது. உட்கரு என்பது நமக்கு தெரிந்த மாதிரி இந்த குரோமோசோம்களை கொண்டது. இந்த குரோமோசோம் என்பது மூளை செல்களில் இருந்து வருகிறது. மூளை செல் என்பது எக்ஸ் ஆகவும் வையாகவும் இருக்கலாமா அப்படிங்கிறது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம உட்கரு அப்படின்னு மட்டும் வச்சுக்கலாம். உட்கருன்னா செல்லின் மூளை. அனைத்து உயிர் வேதியியல்களையும் இதுதான் தீர்மானிக்குது. இது என்ன செய்யணும், இது இப்படி செய்யணுங்கிறது இந்த உட்கரு தான் தீர்மானிக்குது. உட்கருக்கு வந்து ஒரு உட்கரு உரை, அதாவது என்வலப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்வலப் எல்லா வகையான செல்களிலும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, ஆனா விலங்கு செல்களில இது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியஸ் மற்றும் குரோமாட்டின் உடல், அதெல்லாம் வந்து இந்த நியூக்ளியஸ்குள்ள இதெல்லாம் இருக்கும். செல்லின் பிரிதல் போது என்ன ஆகும்னா இந்த குரோமாட்டின் தான் குரோமோசோமாக மாறி இந்த செல் வந்து பிரியும் போது, அதாவது டிவைட் ஆகும்போது, மல்டிப்ளை ஆகும்போது இது வந்து ஆகுது. இந்தந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இந்தந்த டேர்ம்ஸ் இருந்தா நம்ம அடுத்து வந்து இதனுடைய பணிகள், இது எப்படியாக வேலை செய்கிறது என்பதை நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். இதுவரை நாம் கற்றுக்கொண்டது என்னென்ன, செல் சுவர், அதனுடைய பணி, அது எப்படியாக இருக்கும் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு பிக்சர் மட்டும் பார்த்தோம். அடுத்து திரவநிலை சைட்டோபிளாசம், அதுல இருக்கிற மிக ரெண்டு முக்கியமான உறுப்புகள் மட்டும் நம்ம இதுல பார்த்திருக்கோம், மைட்டோகாண்ட்ரியா மற்றும் கோல்கை உறுப்பு. அடுத்ததாக உட்கரு. உட்கருவும் அதனுடைய பணியும், அது ஏன் அப்படி உட்கருவை வந்து மூளை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த காணொலியில பார்த்திருக்கோம். அடுத்த காணொலியில வேறு சில நுண்ணுறுப்புகளும் மற்றும் அதனுடைய பணிகளையும் நம்ம பார்க்கலாம். நன்றி.